ஸ்ரீ குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களான பாபா ஜொரோவர் சிங், பாபா ஃபதே சிங் ஆகியோரின் தியாகத்தை குறிக்கும் வகையில் டிசம்பர் 26 தேதி வீர புதல்வர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வீர புதல்வர்கள் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார். நாடு சுதந்திரம் அடைந்ததின் அமிர்த காலத்தில் வீர புதல்வர்கள் தினம் என்ற புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக கூறினார். உலக நாடுகள் சவால்களை எதிர்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்தியாவோ பொருளாதாரம், அறிவியல், ஆராய்ச்சி, விளையாட்டு என பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்து வருவதால் இந்தியாவிற்கான காலமாக திகழ்வதாகவும் கூறினார். இதையொட்டி நடைபெற்ற சீக்கிய சிறார்களின் அணிவகுப்பையும் பிரதமர் நரேந்திரமோடி பார்வையிட்டார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பழைய குற்றவியல் சட்டங்களை மறுசீரமைக்கும் வகையில் இந்த மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து இந்த 3 சட்டங்களும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்களில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதில் தொடங்கி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் வரை அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரஷ்ய மக்களுக்கிடையேயான கலாச்சார உறவை மேலும் பலப்படுத்துவதற்கான அம்சங்களை விவாதிக்கும் பயணமாக தமது ரஷ்ய பயணம் அமையும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தலைநகர் மாஸ்கோவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது ரஷ்ய துணை பிரதமரும் அந்நாட்டு தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சருமான டென்னிஸ் மான்ட்ரோவை சந்தித்து பொருளாதார விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இதைத் தொடர்ந்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷெர்கே லாவ்ரோவை சந்திக்கும் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் மக்களை மையப்படுத்திய சீர்திருத்த நடவடிக்கைகளை கடந்த 9 ஆண்டுகால நல்லாட்சிக்கு வித்திட்டிருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கர்மயோகி இயக்கத்தின் விரிவாக்கத்திற்கான அறிமுக விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் டிஜிட்டல் புரட்சியின் வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், அவ்வாறு பணியாற்றும் போது புத்தாக்க முயற்சிகளை உள்ளடக்கிய டிஜிட்டல் நல்லாட்சிக்கு வலு சேர்க்க முடியும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ராணுவம் முடிவு செய்துள்ளது. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட இடங்களில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மூத்த ராணுவ அதிகாரி விளக்கினார். ராணுவ வீரர்களுடன் தளபதி மனோஜ் பாண்டே கலந்துரையாடினார். தமிழ்நாட்டை மீளா துயரில் ஆழ்த்திய ஆழிப்பேரலையின் 19 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், சுனாமியால் உயிரிழந்தோரை நினைவில் ஏந்தி காலநிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுடன் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கடலோர பகுதிகளில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு வழங்கப்படும் சென்னையில் லகுரக மோட்டார் வாகன சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வுக்கு பயன்படுத்தும் 145 மோட்டார் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடங்கள், ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைக்கவுள்ள நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். திருச்சி விமான நிலையத்தில் 951 கோடி ரூபாய் செலவில் புதிய முனையம் கட்டப்பட்டுள்ளது. பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் ஜனவரி 2 தேதி பிரதமர் நரேந்திரமோடி இந்த புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். திறப்பு விழாவுக்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4,800 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை மாநில உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அனுப்பி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மளிகைப் பொருட்கள், போர்வை, அத்தியாவசிய மருந்துகள், குடிநீர் பாட்டில்கள், ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை 6 வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மழை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் 6,000 ரூபாய் நிவாரண உதவிக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியது. மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு எந்த தேதியில் எத்தனை மணிக்கு மக்கள் வர வேண்டும் என்பது உள்ளிட்ட விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. இன்று தொடங்கிய இந்த பணி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது.
ராமநாதபுரம் அருகே உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் ஆண்டு முழுவதும் சந்தனத்துடன் நடராஜர் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜர் சிலை மீது பூசிய சந்தன காப்பு களையப்பட்டு அதன் பின்னர் சந்தனாதி தைலம், சந்தனம், மஞ்சள், தேன், பால், தயிர், மோர், பன்னீர், இளநீர், விபூதி, எண்ணெய், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 18 வகையான திரவிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பச்சை மரகத மேனியாய் அருள்பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வட மாநிலங்களில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவிய மூடுபனி காரணமாக வெளிச்சம் மிகவும் குறைந்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு இருந்ததால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மூடுபனி காரணமாக இந்த விமான நிலையத்தில் 2வது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் 100 மேற்பட்ட விதவிதமான சிறுதானிய உணவுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் சிறுதானிய உணவுகள் குறித்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த சிறுதானியத்தால் தயாரிக்கப்பட்ட கஞ்சி, கொழுக்கட்டை, அடை, மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுகள் ஆகியவை பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. சபரிமலையில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை மண்டல பூஜை நாளை தொடங்கவிருப்பதையொட்டி இந்த கணபதி ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட வணிக கப்பலான செம் புளூட்டோ நேற்று மும்பை துறைமுகத்தை சென்றடைந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கப்பல் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து இந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த விக்ரம் கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கப்பலின் பாதுகாப்புடன் சரக்கு கப்பல் பத்திரமாக மும்பை துறைமுகத்தை அடைந்தது. இந்த கப்பலில் உள்ள சரக்குகளை மற்றொரு கப்பலுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மும்பை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களை பாதுகாக்க கடலோர காவல்படை ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை வானகரத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற உழைப்பது என்பன உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து தோட்டாக்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 பேரிடமும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள லே பகுதியில் இன்று அதிகாலை 4:33 லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் அதிர்ந்தன. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர எகிப்து 3 திட்டத்தை முன்வைத்துள்ளது. இத்திட்டத்தின் முதல் கட்டத்தில் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட 40 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க ஏதுவாக இஸ்ரேல் அதன் ராணுவ நடவடிக்கைகளை சுமார் 2 வாரங்களுக்கு நிறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் மனிஷா மவுன் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதி சுற்று ஆட்டத்தில் மிசோரத்தின் டி சி லால்ரி முராட்டியை 5-3 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதேபோன்று 60 கிலோ எடைப்பிரிவில் காமன்வெல்த் வெண்கலப் பதக்க வீராங்கனை ஜாஸ்மின் லெவோரியா பூனம் கைத்வாஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். வரும் 29 தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.